அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மருதாணி செடி. நம்ம வீட்டில் இருந்தா தவற விடாதீங்க. மருதாணி எங்க பார்த்தாலுமே தவற விடாதீங்க. மருதாணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. நம்மளோட வீட்டில் மருதாணி செடி வைக்கிறது மகாலட்சுமியோட அம்சத்தையே குறிக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு வீட்டில் மருதாணி செடி இருந்தாலும் அந்த வீட்டில் கட்டாயமாக துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் நெருங்காது. காரணம், இந்த மருதாணி செடிக்கு இருக்கக்கூடிய வாசம் தான். இந்த வாசத்துக்கு துஷ்ட சக்திகள் மட்டும் கிடையாதுங்க, சில வகையான பூச்சி பொட்டுக்களுமே அந்த வீட்டு பக்கத்திலேயே வராது. உங்க வீட்டில் எந்த ஒரு பில்லி சூன்யம் போன்ற கெட்ட சக்திகளும் நெருங்காம இருக்கணும்னா உங்க வீட்டுல கண்டிப்பா மருதாணி செடிகள் இருக்கணும். மருதாணி விதைகள் செடியில இருந்து எடுத்து அதை நல்லா காய வச்சு ஒரு டப்பால போட்டு வைங்க. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி தூபம் போடும்போது நெருப்புல சாம்பிராணி புகையோட இந்த மருதாணி விதையும் நல்லா சேர்த்து தூபம் போட்டு வந்தீங்கன்னா அந்த வாசத்துக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்திகளா இருந்தாலுமே அது முழுமையா நீங்கிடும். தினந்தோறும் சாம்பிராணி தூபம் போடுறவங்களா இருந்தாலும் கூட தினமுமே மருதாணி காய்களை அந்த விதையை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தாந்திரிகத்துக்கும் இந்த மருதாணி விதை அதிகமாகவே பயன்படுத்துவாங்க. ஒருத்தருக்கு எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே அந்த வாஸ்து பிரச்சனைகள் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த மருதாணி செடிக்கு இருக்குன்னு வாஸ்து நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சிலருக்கு அந்த வீட்டோட வாஸ்து ஒத்து வராது. வாடகை வீட்டை மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அல்லது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது போல பிரச்சனைகள் வரும். சில பேர் சொந்த வீட்டில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன ரத்த காயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏனே தெரியாது உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அது போல நேரத்தில் நீங்க மீன் வீட்டுல வாங்கி வளர்த்துங்க. மீன் தொடர்ந்து இறந்துட்டே வந்துச்சுன்னா இந்த மருதாணியை நீங்க தூபதீபம் போடுங்க. சாம்பிராணியில இந்த விதையை போட்டு வைத்துட்டு வீட்டுல மருதாணி செடி வளர்த்து பாருங்க. உங்களுக்கு ஆரம்பத்தை விட படிப்படியாக உங்க வீட்டுல முன்னேற்றம் காணப்படும். வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க ஆரம்பிக்கும். புதுசா ஒரு வீட்டுக்கு நீங்க குடி போறீங்க, அது வாடகையா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா முதல் முறை நீங்க அந்த வீட்டுக்கு போன உடனே வந்து மருதாணியில நீங்க தூபதீபம் போடுங்க. நீங்க ஆபீஸ் ரன் பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஆபீஸ்லயும் இது போடுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல சக்தி அதிகரிக்கிறதுக்காகவும் கெட்ட சக்திகள் எதிர்க்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்பவும் தேவையான ஒன்றாவே இது அமைது. நன்றி.